ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பையின் 39வது லீக் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் நடந்தது. இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 291 ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக இப்ராஹிம் ஜத்ரன் 129 ரன்கள் குவித்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இதன் மூலம் உலகக்கோப்பையில் சதம் அடித்த முதல் ஆப்கானிஸ்தான் ஆனார் இப்ராஹிம் ஜத்ரன். இதனையடுத்து 292 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணி இதற்கு முன்னதாக மும்பை வான்கடை மைதானத்தில் அதிகபட்சமாக 287 ரன்களை மட்டுமே சேஸ் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த போட்டியில் 291 ரன்களை சேஸ் செய்யுமா என்ற கேள்வியோடு களமிறங்கிய நிலையில் ஆட்டத்தின் ஆரம்பத்திலேயே சீரான இடைவெளியில் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் தங்களது விக்கெட்டுகளை இழந்தனர். அதிலும் குறிப்பாக டிராவிஸ் ஹெட் 0, மிச்சல் மார்ஷ் 24, டேவிட் வார்னர் 18, ஜோஸ் இங்கிலீஸ் 0, மார்னஸ் லபுஷன் 14 ரன்களில் அவுட், மார்க்னஸ் ஸ்டோயினிஸ் 6, மிச்சல் ஸ்டார் 3 என்று 18.3 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு ஆஸ்திரேலியா 97 ரன்களை மட்டுமே எடுத்து கிட்டத்தட்ட தோல்வியை நெருங்கியிருந்தது. ஆனால் அதன் பிறகு களமிறங்கிய கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் பேட் கம்மின்ஸ் இருவரும் இணைந்து அணியை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் சென்று புதிய வரலாற்று சாதனையை படைத்தனர். இந்த போட்டியில் தனது அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கிளென் மேக்ஸ்வெல் உலகக்கோப்பையில் ஒருநாள் போட்டிகளில் 200 ரன்களை கடந்து சாதனை மேல் சாதனை படைத்துள்ளார். மேக்ஸ்வெல் கொடுத்த எளிதான கேட்ச் வாய்ப்புகளை ஆப்கானிஸ்தான் வீரர்கள் கோட்டை விட்ட நிலையில் LBW முறையில் மேக்ஸ்வெலுக்கு நடுவர் அவுட் கொடுக்க அவுட் என்று நினைத்துக் கொண்டே மைதானத்திலிருந்து நடந்து சென்றார் மேக்ஸ்வெல். ஆனால் ரிவ்யூவில் பந்து ஸ்டம்பிற்கு மேல் சென்றதை தொடர்ந்து நாட் அவுட் என திரும்பி வந்து ருத்ர தாண்டவம் ஆடிய போது திடீரென தசை பிடிப்பால் அவதிப்பட்ட மேக்ஸ்வெல் ஆட்டத்தை தொடருவாரா, அப்படியே ஆட்டத்தை தொடர்ந்தாலும் அவரால் சரியாக ஆட முடியுமா என்ற பதற்றத்தில் ஆஸ்திரேலியா இருந்த நிலையில் தனி ஒருவராக போராடி அணியை வெற்றி பெற செய்துள்ளார் கிளென் மேக்ஸ்வெல். அவர் 128 பந்துகளில் 21 பவுண்டரி மற்றும் 10 சிக்சர்கள் உள்பட 201 ரன்களை குவித்து கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்து ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இந்த போட்டியில் 10 சிக்சர்கள் அடித்ததன் மூலமாக உலகக்கோப்பையில் ஒரே போட்டியில் அதிக சிக்சர்கள் அடித்த ஏபி டிவிலியர்ஸின் சாதனையையும் முறியடித்துள்ளார் மேக்ஸ்வெல். இந்த வெற்றியின் மூலம் புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறிய ஆஸ்திரேலிய அணி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.